தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸை பற்றி அதுதான் இதில் அதுலேயும் குறிப்பாக வந்து என்னென்ன காலேஜில் எந்த கோர்ஸ் வந்து அவை அவைலபிள் இருக்குது கவர்மெண்ட் காலேஜில் அதில் எவ்வளோ சீட்டும் அவைலபிள் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூடவே டாக்குமெண்ட் அதாவது நம்ம வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை ஏன்னா நிறைய பேர் டவுட்டும் கேட்டிருந்தாங்க டாக்குமெண்ட்டை பற்றி அதனால் அந்த டாக்குமெண்ட் பற்றிய டீட்டெயில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் பதினேழு வகையான கோர்ஸ் வந்து அவைலபிளில் இருக்கும் இந்த டி பேரமெடிக்கல் டிகிரி கோர்ஸு ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் பிபிடி பிஓடி பிஎஸ்சி நர்சிங் மொத்தம் நாலு கோர்ஸ் தான் வந்து ப்ரைவேட்டில் இருக்குது இது எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது லாஸ்ட் டேட்டு பதினேழாம் தேதி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எதில் சார் போய் அப்ளை பண்ணணும் வெப்சைட் என்ன டபுள்யூ 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 டாட் டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இன்னொரு வெப்சைட் என்னென்னா டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் எல்லா டீட்டெயிலுமே அந்த வெப்சைட்டில் கொடுப்பாங்க தொடர்ச்சி அந்த வெப்சைட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரி உங்களுக்கு டீட்டெயில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தேவையான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து காப்பி எடுத்து அதாவது ஒரு ஸ்கேன் காப்பி எடுத்து தயாராக வச்சிருக்கணும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதேபோல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன கோர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த கவுன்சிலிங் அதாவது இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் ப்ளஸ் டூ டென்த்துடைய மார்க்ஷீட் தேவை டிசி வேணும் நேட்டிவிட்டி சர்ட்டிவிகேட் உங்களுக்கு தேவைப்பட்டால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்னால் நான் உங்களுக்கு நம்ம நீட் அதாவது எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் இருந்தது அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இது யாருக்கு அப்ளிகபிள் நேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த கொடியுரிமை சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறது இந்த கொடியுரிமை நீங்கள் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு கன்ஃபர்மேஷன் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் படித்ததற்கான சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறது அல்லது தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டு வெளியே வெளி மாநிலத்தில் போய் படித்திருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டு தான்றது காமிக்கிறதுக்கு ஆறோருந்து பன்னெண்டாவது நான் இங்கே தான் படித்தேன் தமிழ்நாட்டில் சொல்கிறதுக்கு நேட்டிவிட்டி கண்டிப்பாக வேணும் அதே போல் பர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணும் ஸ்பெஷல் கேட்டகிரியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்குரிய சான்றிதழ் கண்டிப்பாக கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் கேட்டகிரின்னு சொன்னால் நம்ம எஸ்சி எஸ்டி இவங்களாம் வந்து ஸ்பெஷல் கேட்டகிரியில் வருவாங்க அதுக்குரிய ஸ்பெஷல் சா சர்டிஃபிகேட் தான் இருந்துன்னு சொன்னால் அதையும் நீங்கள் வைக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன டென்த்து மார்க் ஷீட்டு அதுவும் தேவை ஸோ தமிழ்நாட்டில் படித்த ஸ்டூடெண்ட்டு ஆறாலருந்து பன்னெண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் நீங்கள் படித்ததற்கான சான்றிதழ் கண்டிப்பாக வேணும் ஹெச்எஸ்சி ஹால் டிக்கெட்டு முக்கியமாக தேவை நீங்கள் ப்ளஸ் டூவில் படித்த ஹால் டிக்கெட்டு நீங்கள் கண்டிப்பாக வச்சிருப்பீங்க அந்த அந்த ஹால் டிக்கெட்டு கண்டிப்பாக வேணும்னு கேட்டுருக்காங்க இல்லாட்ட கூட அது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க அதே போல் இந்த விண்ணப்பதாரர் யார் வந்து அப்ளை பண்ணுறாரோ இவர் அந்த குடும்பத்தில் முதல் பட்டதாரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்றது கண்டிப்பாக வேணும் அதே போல் பிற மாநிலங்களிலிருந்து இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் இருந்து சில பேர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருந்துருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இருந்தால் எடுத்துப்பாங்க எந்த கேட்டகிரியில் போகணும்னா ஓசி கேட்டகிரியில் அது போய் சேரும் அதாவது ஒரு பிசியாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிசி வந்து அதர் ஸ்டேட்டில் வந்து கம்யூனிட்டி சர்டிவிகேட் எடுத்து வச்சுருக்காரு இவர் வந்து என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வந்து அதர் ஸ்டேட் மூலமாக அவர் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஏன்னா அதிலே தெரியும் நமக்கு அந்த சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ இஷ்யூவிங் அத்தாரிட்டி யாருன்னு சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இது வந்து கன்வெர்ட் டு ஓ ஓசியாக நமக்கு ஓப்பன் கேட்டகரியில் கொண்டு வந்துருவாங்க அந்த பிசி இருந்தாலும் சரி அதனால் இனி எந்த மாநிலமோ எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்லேயே தான் நீங்கள் வாங்கியிருக்கணும் அதாவது தமிழ்நாடு கவுன்சிலிங்கிறது தமிழ்நாட்டில் தான் நீங்கள் இருக்கணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து மெயின் டாக்குமெண்ட் விஷயம் சரி நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி அடுத்தது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு எடுக்கும் போது கவர்மெண்ட் காலேஜில் நான் உங்களுக்கு தெரிய நான் ஏற்கனவே சொன்னால் பதினேழு கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது இந்த பதினேழு கோர்ஸும் வந்து எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜில் அவைலபிள் இருக்குது எவ்வளோ சீட்டும் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன் இதில் வந்து ஒரு பார்ட் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் அடுத்த பார்ட் வந்து வேறு வீடியோவில் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எதுக்காக அப்படின்னா வீடியோ வந்து பெரிய வீடியோவாக போகும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் வந்து நிறுத்தி வைச்சது ஒரு நாலஞ்சு ஐந்து கோர்ஸை மட்டும் என்னென்ன காலேஜில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பிஃபார்ம் ஏன்னா அதிகமாக தேர்ந்தெடுக்கிறது வந்து பிஃபார்ம் வந்து தேர்ந்தெடுப்பாங்க நிறைய பேர் ஸோ பிஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அறுபது சீட்டும் மதுரையில் வந்து அறுபது சீட்டும் அதே அதேபோல் மொத்தத்தில் நூற்றி இருபது சீட்டு மட்டும்தான் இருக்குது அடுத்ததாக பிஎஸ்சி நர்சிங் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஐம்பது மதுரை மெடிக்கல் காலேஜில் ஐம்பது செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் ஐம்பது சேலம் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜில் ஐம்பதும் தேனி மெடிக்கல் காலேஜில் ஐம்பது சீட்டும் இருக்குது ஸோ மொத்தத்தில் வந்து இரநூத்தம்பது சீட்டு பிஎஸ்சி நர்சிங்கில் கவர்மெண்டில் வந்து இருக்குது அடுத்ததாக பிஏஎஸ்எல்பி இது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் மட்டும்தான் இருபத்தஞ்சி சீட் வந்து இருக்குது அடுத்ததாக ஃபிசியோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கிற காலேஜ் இதில் வந்து இருபத்தைந்து சீட்டும் இருக்குது காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி திருச்சியில் இருக்கிறதுல வந்து ஒரு இருபத்தஞ்சு சீட்டும் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு இது இருபது சீட்டும் இருக்குது இது ஃபிசியோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் பிபிடி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஃபிசியோதெரப்பி அடுத்ததாக ரேடியோலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் வந்து மிக அதிகமான நம்பர்ஸ் ஓவராலாக கவர்மெண்டில் பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபது சீட் வந்து இருக்குது இதுதான் அதிகமாக இருக்கும் இந்த நூற்றி இருபது நூற்றி அறுபது சீட்டுமே வந்து என்னென்ன காலேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருபது செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் இருபது கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் பத்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் இருபதும் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் ஒரு ஒரு பத்து புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் இருபது திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் இருபது சேலம் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜில் இருபது விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் இருபது மொத்தத்தில் நூற்றி அறுபது சீட்டு ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியில் இருக்குது நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கோர்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன் ஸோ மீதி இருக்கிற மற்ற கோர்சஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ பெரிய வீடியோவாக வரக்கூடாதுன்றதுக்காக நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்கள இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்